Hello friends, இது உங்கள் ரிக்கி சமையல். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது எக் மஞ்சூரியன் செய்முறை பார்க்கலாம் வாங்க. நாலு முட்டை எடுத்துக்கோங்க. இதை ஒரு பவுலில் உடச்சி ஊற்றிக்கோங்க. இதில் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க, அரை ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சால்ட் நல்லா கரையிற அளவுக்கு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ரெடி பண்ணி வச்சுருக்கிறதான அந்த எக்கை ஒரு கேக் மோல்டுக்குள்ளே நம்ம எண்ணெய் இந்த மாதிரி தடவிட்டு அதை நம்ம இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நம்ம இதை ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு இட்லி நம்ம எப்படி செய்வோமோ அதே போலவே நம்ம இதை அவிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், எக் நல்லா வெந்துடுச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். இந்த மோல்டுலேருந்து நம்ம இதை ஃபஸ்ட்டு எடுத்துடலாம். இதை எடுத்துட்டு இதை நம்ம இப்போ ஸ்லைஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதை இந்த மாதிரி நல்லா ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், எக் நடுவில்லாம் பாருங்கள் ஹோல்ஸ் இருக்குது. இந்த அளவுக்கு நல்லா வெந்துடும். இதை நம்ம தனியாக ஒரு பிளேட்டுக்கு நம்ம எடுத்து வச்சிடலாம். இது தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு கண்ணாடி பவுலில் கால் கப் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. இதோட ஒரு கால் கப் மைதா எடுத்துக்கோங்க. அரை ஸ்பூன் மிளகாய் பவுடர் சேர்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை நல்லா அந்த மாதிரி ஃபஸ்ட்டு கலந்து விட்ட பிறகு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஃபஸ்ட்டு இதை நல்லா அந்த பபுள்ஸ் இல்லாமல் நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு உடனடியாக அதிக தண்ணி சேர்த்திங்களா பபுள்ஸ் வந்துடும். நீங்கள் சரியாக உடச்சி விட முடியாது, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துனீங்களா பபுள்ஸ் இல்லாமல் ஈஸியாக கலந்துடலாம். அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்க சொல்கிறோம். இந்த மாதிரி கலந்துக்கோங்க. இந்த மாதிரி எதாவது தோசை மாவு பதத்துக்கு கலந்துக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்கிறதான எக் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதானே இந்த எக்கை எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. இப்போது ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடான உடனே இதை ஒவ்வொன்றா இதை போட்டு பொரிச்சு எடுக்கலாம். மிதமான தீலையை வச்சு பொரிச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரை வர அளவுக்கு நல்லா பொரித்து எடுத்துருங்க. இது பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதே போல் எல்லாத்தையும் பொரிச்சுக்கோங்க. இப்போது ஒரு நான்ஸ்டிக் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சமாக பூண்டு சேர்த்துக்கோங்க, ஒரு ரெண்டு பல், ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க நறுக்குனதை. சேர்த்து இது பச்சை வாசம் போகிற அளவுக்கு ஃபஸ்ட்டு லைட்டாக அதை வதக்கிக்கோங்க. இது பச்சை வாசம் போகிற அளவுக்கு லைட்டாக வதங்கின உடனே ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுருக்கேன், இதை நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம் பார்த்திங்களா ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதங்கணும். லைட்டாக அதை வதக்கிக்கோங்க. ஒரு அரை கப் கேப்சிகம் இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கேப்சிகம் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இந்த மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கின பிறகு இதில் ரெண்டு ஸ்பூன் சில்லி சாஸ் சேர்த்துக்கோங்க.
இதோட 2 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்து இதையும் ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் நல்லா கலந்து வதக்குங்க. லைட்டாக வதங்கின உடனே இதில் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர் நான் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு அதை கலந்து இதில் நான் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்து இதையும் நல்லா ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போது ரெடி பண்ணி வச்சுருக்கிறதான அந்த எக்கை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அந்த மசாலாவிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வதக்குங்க. இந்த மசாலாஸ்லாம் பார்த்திங்களா எக்குக்குள்ளே நல்லா இறங்கிடும். இந்த மாதிரி ஒரு 3 நிமிஷம் நல்லா இதை வதக்கிக்கோங்க. 3 நிமிஷம் கழித்து இதில் வெங்காயத்தால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தால் சேர்த்த பிறகு ஒரு நிமிஷம் நல்லா இதை இந்த மாதிரி பரட்டி விட்டுக்கோங்க. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் உள்ளெல்லாம் நல்லா ஹோல்ஸாக இருக்கிறதுனால மசாலாஸ்லாம் உள்ளே நல்லா இறங்கியிருக்கு. சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கு. எக் மஞ்சூரியன் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.